எங்க பேட்ச்ல ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு டிசி ஒருத்தவங்க, அவங்க ஸ்டேட் டாப்பர். அவங்க கிட்ட நான் ஒரு நாள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசினேன். அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல எனக்கு படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியரே இல்ல, எனக்கு ஒரு பயங்கர கோபம். நார்மலா வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு மேல் டாமினேட்டிங் ஃபேமிலி, பொண்ணுங்களா வெளியில போக கூடாது, வேலைக்கு போக கூடாது, அந்த மாதிரி இருக்க ஒரு ஃபேமிலி. அவங்க அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம, ஒன்றும் பெரிய சப்போர்ட்டுமே இல்லாம. ஸோ கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும், எனக்கு இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸை தயவு செஞ்சு எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஸ்பிரிட்டை குறைச்சிரும். அப்புறம் நீங்க சிலபஸையோ இல்ல இந்த போஸ்டிங்ஸோ எதையோ ஒன்று பார்த்துட்டு முதல்ல பிரமிக்காதீங்க. பிரமிக்கிறத விட ஒரு பெரிய தோல்வி கிடையவே கிடையாது. நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள என்னால் இது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, நான் ஒரு செகண்ட் கூட நான் ப்ராமிஸ் நினச்சதே இல்லை. நான் ஆக்சுவலாக எங்கள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம், எங்கள் வீட்டுக்காரரை நிறைய பேர் டீமோட்டிவேட் பண்ணாங்க. நீ தானே நல்ல போஸ்டிங்கில் இருக்க, நீ என்ன இப்படி படிச்சுட்டு இருக்க, பைத்தியக்காரன் ஆகிட போகிற, வீடு ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி வச்சிருப்பார், ஒரு ரூம்குள்ளார் நுழைஞ்சு பார்த்தாலே நீங்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் எல்லாம் அவர் அப்படி கட் பண்ணி ஒட்டி வச்சிருப்பார். அந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எந்த இயர்ல நடந்துச்சு, அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் ரூம் ஃபுல்லா அப்படி ஒட்டி வச்சிருப்பாரு. நிறைய ஹிண்ட்ஸ் எடுப்பாரு, ஒரு 10 பக்கம் இருக்கிற நோட்ஸை ஒரே பக்கத்துல கம்பைல் பண்ணி அங்கங்கே ஒட்டி ஒட்டி வச்சிருப்பாரு. சார் சொன்னாங்க, சோசியல் இஷ்யூஸ் 30 மார்க் வரும் மெயின்ல. பிரபு சார் சொன்னார் இல்லையா, அந்த சோசியல் இஷ்யூஸை பாக்கெட் சைஸ் நோட் புக்ல கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. அவர் வந்து நிறைய சோசியல், இப்போ நிறைய சோசியல் இஷ்யூஸ் இருக்கும், காஸ்டிசம் இருக்கும், டெரரிசம் இருக்கும். அந்த டெரரிசம் ரிலேட்டடா அவர் வந்து அந்த பாக்கெட் சைஸ் நோட்லேயே முடிச்சிட்டாரு. அதை பத்தி 30 மார்க் கேட்டாலும் எழுதுவாரு, 15 மார்க் கேட்டாலும் எழுதுவாரு. அந்த 30 மார்க் 15 மார்க்கா 3 மார்க், அப்ப 3 மார்க்கும் இருந்துச்சு. எந்த ஃபேக்டை கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்றேன், இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிக்கணும். இப்போ நீங்க 8 மார்க்கோ 5 மார்க்கோ கொடுக்குறீங்க, நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. 30 மார்க்கோ 30 மார்க்குக்கோ 15 மார்க்குக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் கொடுக்கக்குள்ள அந்த நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு ரீசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கும். இப்ப கரோனா வைரஸ்னே வச்சுக்கலாம், ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ரீசெண்டா இந்த கண்ட்ரில இதுக்காக இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது இந்த ஏஜ்ல கொடுக்கணும். அந்த பாயிண்ட்டை நீங்க அதுல இன்க்ளூட் பண்றப்ப உங்களுக்கு நீங்க அந்த இன்விஜிலேட்டரை இன்னும் பேப்பர் எவால்வேட்டரை இன்னும் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அதுல இன்னும் மார்க்ஸ் வரும். எல்லாரும் அதே அளவு கண்டென்ட் கொடுப்பாங்க, நீங்க கொடுக்குற கண்டென்ட் எந்த அளவு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டா இருக்குது, எந்த அளவு கரண்ட் ட்ரெண்டோடு இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்துட்டு டெய்லி டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க.